இணை பிரதம அதிதி அவர்களே, கௌரவ அதிதிகளே, சிறப்பு விருந்தினர்களே, அலுவலர்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, இங்கு பேசிய பலர் சாவகச்சேரியுடன் அவர்களுக்கு இருந்த உறவை பற்றி குறிப்பிட்டார்கள். அதில் எனக்கும் ஒரு அவர்களுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லை, சளைத்தவனில்லை என்று கூறும் விதத்திலே 1980-81 ஆண்டுகளில் இங்கு நீதிபதியாக நான் கடமையாற்றினேன். ஆகவே எனக்கும் சாவகச்சேரிக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருப்பதை குறிப்பிடுகின்றேன். அதே நேரத்தில் தம்பி மாவி அவர்கள் தன்னுடைய வழக்கை பற்றி கூறினார்கள். 7 மாதங்களுக்கு மட்டக்களப்பில் நீதிபதியாக இருந்த போது முதன் முதலில் நீதிபதியாக வந்து மட்டக்களப்புக்கு சென்றிருந்து 7 மாதங்கள் சென்ற போது இவர்களுடைய வழக்கிலே தீர்ப்பை கொடுத்தது அரசாங்கத்திற்கு பிடிக்கவில்லையோ என்னவோ என்னை உடனே சாவகச்சேரிக்கு தான் மாற்றிவிட்டார்கள். ஆகவே இதில் எல்லாம் ஒரு தொடர்பு இருப்பதை குறிப்பிடுகின்றேன். சாவகச்சேரி நகராட்சி வந்ததினால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பொன்விழா மண்டப திறப்பு விழாவில் பங்கேற்பதில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இம்மண்டபமானது உள்ளூராட்சி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2011 ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. வேலைகளில் மாற்றம் ஏற்பட்டதால் கட்டிடம் முழுமை பெறவில்லை. இது பற்றி ஜனாதிபதிக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சாவகச்சேரி நகராட்சி மன்ற தவிசாளரால் தெரிவிக்கப்பட்ட போது கட்டிட வேலையை உரிமை பெற செய்ய ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி ஒதுக்கப்படும் என்று எல்லோரும் முன்னிலையிலும் ஜனாதிபதி கூறிவிட்டு 2 வாரங்களின் பின்னர் கையை விரித்து விட்டார். எனக்கு இவ்வருடம் ஜனவரி 2ஆம் தேதியின் பின்னர் நேர்ந்த அதே கதிதான் உங்கள் உள்ளூராட்சி மன்றத்திற்கும் நடந்திருப்பதை அவதானிக்கின்றேன். அந்த நேரத்திற்கு சுற்றில் இருப்போர் மனம் குளிர ஒன்றை கூறுவது, பின்னர் அதற்கு நேர்மாறாக நடப்பது ஜனாதிபதிக்கு கைவர கலையாகியுள்ளது. எனக்கு தருகிறேன் என்று ஜனவரி 2ஆம் தேதி கூறியவற்றில் ஒன்றை, அதாவது பிரதம செயலாளரை உடனே மாற்றுகின்றேன் என்பதை அன்று தம்பி சுமந்திரன் கூட என்னோடு ஜனாதிபதி முன்னிலையில் இருந்தார். எனக்கு தருகின்றேன் என்று ஜனவரி 2ஆம் தேதி கூறியவற்றில் ஒன்றை, அதாவது பிரதம செயலாளரை உடனே மாற்றுகின்றேன் என்பதை தொடர்ந்து ஜனவரி 19ஆம் தேதி வரையில், அதாவது தெளிப்படை புற்றுநோய் கட்டிட திறப்பு விழா மட்டும் இந்தா தருகின்றேன் அந்தா தருகின்றேன் என்று கூறியிருந்தார். கூட்டம் முடிந்ததும் நொண்டிச்சாட்டொன்றை கூறி முடியாமைக்கு வருந்துகிறேன் என்றார். அதாவது எங்கள் பிரதம செயலாளரை மாற்றினால் அவரின் தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும், ஆகவே உடனே அதை செய்ய முடியாது என்றார். நான் கூட்டத்தை முடித்து வெளியில் வந்ததும் தான் தெரிந்து கொண்டேன், எங்கள் மாகாண சபை பிரதம செயலாளர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட உடனேயே, அதாவது மாகாண பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்ட உடனேயே, அவர் பொது நிர்வாக சேவை தொழிற்சங்கத்தின் உறுப்பினராக தொடர்ந்து இருக்கக்கூடிய தகமையை இழந்து விட்டார். எனவே எங்கள் பிரதம செயலாளர் சார்பில் எவருமே தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு அதிவேதகு ஜனாதிபதி அவர்கள் உண்மைக்கு புறம்பான விதத்தில் எனக்கு பதில் அளித்தார். அதே போல்தான் உங்களுக்கும் நடந்திருக்கின்றது. தருவேன் என்று தரணிகளுக்க கூறிவிட்டு தரமாட்டேன் என்று 2 கிழமைகளில் ஆளை விட்டு கூறுவது அவரின் குணாதிசயத்தை வெளிக்காட்டுகிறது. தரமாட்டேன் என்று எங்கள் பிரதம செயலாளர் கூடாகத்தான் ஜனாதிபதி தெரிவித்தார். அதாவது வடமாகாண பிரதம செயலாளர் வடமாகாணத்தின் மீது கரிசனை கொள்ளாது ஜனாதிபதியின் கருத்தை வெளியிடும் கருவியாக அங்கு மாறியிருந்தார். அவர் அவ்வாறு கருவியாக கடமையாற்றுவதால் தான் எவது வேலைகள் தடைபெறுகின்றன, தாமதம் அடைகின்றன, தடுக்கப்படுகின்றன. எது எவ்வாறு இருப்பினும் எவது பிரதம செயலாளர் ஜனாதிபதி தருவதாக கூறிய தொகையை தர முடியாது என்று அறிவித்ததும் உங்கள் நகராட்சி மன்றம் அதனால் துவண்டு விடவில்லை. அதன் பின்னர் நடைபெற்ற நகராட்சி மன்ற சபை கூட்டத்தில் சபை நிதியில் இருந்து மிகுதி வேலைகளை கட்டம் கட்டமாக செய்வதாக தீர்மானித்தார்கள். அதன் பெறுபவராக வைப்பு நிதியில் இருந்து 20 மில்லியன் ரூபாய் மீள பெறப்பட்டு தற்போது வேலைகள் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தில். அதேபோல் சபை நிதியிலிருந்து உள்ளூரில் 20 வீதிகள் வரை புனரமைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றேன். அதை விட நேசி திட்டத்தில் 13 வீதிகளும் கேஆர் திட்டத்தில்
13 வீதிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன. நகராட்சி மன்ற ஆதரவரி பகுதி கணனிமயப்படுத்தப்பட்டமை சம்பந்தமாக எமக்கு அண்மையில் உள்ளூராட்சி மன்றங்கள் பற்றியதான ஒரு கருத்தரங்கம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டது. அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் இங்கு அவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது. எனவே தருவதாக கூறிய பணம் கிடைக்கவில்லையே என்று உங்கள் நகராட்சி துவண்டு விடாமல் செயல்பட்டு வருவது போல்தான் எங்கள் வடமாகாண சபையும் செயல்பட்டு வருகின்றது. நாங்கள் மாற்றார் கையை நம்பி இராமல் எம் கையே எமக்குதவி என்றவாறு எமது காரியங்களை சாதித்து செல்வதே இன்றைய காலகட்டத்தில் உசிதம் என எமக்கு தெரிகின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு நாடகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாகாண சபை தானாக ஏதேனும் ஒரு செயற்திட்டத்தை வகுத்து நடைமுறைப்படுத்த எத்தனித்தால் உடனே அரச சார்புடைய அரசியல்வாதிகள் அதே இடத்திற்கு சில தினங்களுக்கு முன்னர் போய் தாங்களே அந்த செயற்திட்டத்துக்கு காரணகர்த்தார்கள் என்று மக்களுக்கு கூறி வருகின்றார்கள். மாவை கந்தசாமி ஆலய புனருத்தாரணம் பற்றி நாங்கள் உரிய அமைச்சருடன் கதைத்திருக்க நேற்றைய தினம் சிலர் கோயிலுக்கு போய் உதவிகள் செய்ய போவதாக கூறியுள்ளார்கள். எமது மாகாண சபையினர் இதற்காக போட்டா போட்டியில் இறங்கி அரசியல் முரண்பாடுகளை ஏற்படுத்தாமல் மக்கள் நலன் கருதி எதனையும் அனுசரித்து சென்று வருகின்றார்கள். இத்தனை பெருந்தெருக்களை போட்டு அரசின் சார்பான அரசியல் கட்சிகளை எதிர்கொண்டு எமக்கு வாக்களித்த எமது மக்களுக்கு தெரியாதா இந்த கட்சிகளினதும் அரசாங்கத்தினதும் திருகு நாடகங்கள். ஆனால் சுற்றி நிற்கும் நரிக் கூட்டங்கள் படித்திருக்கும் யானை பலமற்ற யானை என்று தப்பு கணக்கு போடக்கூடாது. அன்னையில் இன்னும் ஒரு நடவடிக்கை நடந்தது. அதே ஆளுநரை மீண்டும் நியமித்து விட்டார்கள். ஆகவே யானை படுத்தது படுத்தே விட்டது, இனி எழமாட்டாது என்று எக்காலம் ஊதின தெற்கில் உள்ள பத்திரிகைகள், எக்காலம் ஊதின தெற்கில் இருந்த பத்திரிகைகள், யானையை படுக்க வைக்க அத்தனை மும்மரம் தெற்கு பத்திரிகைகள். என்னிடம் கேட்ட பத்திரிகைகள் யாவற்றிற்கும் நான் கொடுத்த பதில் ஒன்றுதான், தான் தோன்றி தரமாக தப்பு கணக்கு போடாதீர்கள், எங்கள் பணி சிறப்பாக தொடர்ந்து கொண்டு போகின்றது, சில்லறை கலவுகளில் திளைக்காதீர்கள் என்றேன். இன்று எங்கள் பிரதிநிதிகள் மக்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு மக்கள் சேவையாற்றி வருகின்றார்கள். பலவிதமான சவால்களையும் எதிர்கொண்டு முன்னோக்கி நடந்து செல்கின்றார்கள். ஆளணி பற்றாக்குறை, அறிவிசறிந்த அனுபவம் நிறைந்த அலுவலர் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை ஒருவரம், ராணுவ உள்ளீடுகளும் தலையீடுகளும் மறுபுறம், அதிகார துஷ்பிரயோகங்கள் இன்னொரு புறம், கரவான குடியேற்றங்கள் வேறொரு புறம், 13வது திருத்த சட்டத்தின் கையாளாகாத நிலை மேலும் ஒரு புறம். இவ்வாறு பல சவால்களின் மத்தியிலும் எமது வடமாகாண சபை வெற்றி நடை போட்டு செல்வதை பார்க்க சபிக்காதவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். எமது சேவையை பெற்ற எங்கள் சகோதர சகோதரிமாரிடம் போய் கேளுங்கள், இந்த கேள்வியை செருப்படுத்த அடிப்பார்கள். பிறநாட்டார் நிதியத்தில் பாரிய செயற்திட்டங்களை உருவாக்கி எம்மை கடனாளிகளாக ஆக்கி அவற்றின் நிழலில் இருந்து கொண்டு தமது பைகளையும் நிரப்பிக் கொண்டு பத்திரிகைகளுக்கும் அறிக்கை கொடுக்கும் நிலைக்கு நாங்கள் பண்ணப்படவில்லை என்பதை எம்மிடம் கேள்வி கேட்பவர்களுக்கு கூறி வைக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் சேவைகள் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இத்தால் கூறி வைக்கின்றேன். ஆனால் இவை 13வது திருத்த சட்டத்தின் கீழான மூலம் எமக்கு கிடைத்த அனுசரணைகள் என்று கூற முடியாது. அதாவது 13வது திருத்த சட்டம் தான் இவற்றையெல்லாம் எமக்கு வழங்கியது என்று கூற முடியாது. 13வது திருத்த சட்ட தேர்தல் எம்மை அதிகாரத்தில் ஆழ்த்தியது. எமது அந்த பொது அதிகாரத்தை முன்வைத்தே நாம் எமது சேவைகளை ஆற்றி வருகின்றோம். நிர்வாகத்தை பொறுத்தவரையில் 13வது திருத்த சட்டம் ஒரு தோல்வி என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதை முன்னரும் கூறியிருந்தோம். உரிய தருணத்தில் எங்கள் சாதனைகள் வெளிவருவன. நாம் சாதிப்பனவற்றை சரிய செய்ய சதி செய்யும் எமது எதிர்கட்சி சகோதரர்களுக்கு நாங்கள் எமது சாதனைகளை கூற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எவ்வாறு எம்மை ஏமாற்றி காரியங்களை நடத்த அரசாங்கத்தில் உள்ளோர் நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்பதை ஊரறிய செய்ய ஒரு உதாரணம் கூறுகின்றேன். அப்பொழுது கூட தம்பி சுமந்திரன் அங்கு என்னுடன் இருந்தார். அண்மையில் வடமாகாண தேவைகள் பற்றி, போரில் இருந்து வெளிவந்த எங்கள் மக்களின் தனித்துவமான தேவைப்பாடுகள் பற்றி, அவற்றை எதிர்கொள்ளும் உபாயங்கள் பற்றி ஒரு ஆய்வு நடத்தி ஆய்வறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதிகளிடம் கேட்டிருந்தேன். முழுமையாக ஒத்துழைப்பது போல தோன்றியது. ஆனால் நடந்தது என்ன? எம்மை புறக்கணித்து விட்டு அதே ஆய்வினை செய்ய போவ
போவதாக அரசாங்க அமைச்சர் ஒருவருடன் உடன்பாடு ஒன்று கையெழுத்திட்டார். அதே அமைச்சர் தான் தம்மை நான் காண வர வேண்டும் என்று பத்திரிகைகளுக்கு அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தவர். அதுவும் எனக்கு தெரியாமல் ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி இந்த ஒப்பந்தத்தை தன்னோடு இயற்ற அவர் வழிவகுத்தார். ஏனென்று பிரதிநிதியிடம் கேட்டதற்கு நாங்கள் அரசாங்கத்துடன் தான் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம் மாகாண அரசுடன் அன்று என்றார். எதற்காக எனக்கு அறிவிக்காமல் இதை செய்தீர்கள் என்ற கேள்விக்கு பொறுப்பான பதிலேதும் தரவில்லை. அது மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்தும் குழுவில் ஸ்டியரிங் கமிட்டியில் கூட எமது வடமாகாண சபை உள்ளடக்கப்படவில்லையே என்று கேட்டதற்கு உங்களை கட்டாயம் கலந்தாலோசித்து கடமையில் இறங்குவோம் என்றார் வதிவிட பிரதிநிதி. இவ்வாறு காகத்தின் கூட்டில் குயில் முட்டை இடுவது போல் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் என்றால் அறத்திற்கு புறம்பான நடத்தையே என்பது நாடு கூறாகவும் அறிய செய்து வருகின்றன இந்த அரசாங்கமும் அதற்கு அடிவருடி வரும் கூட்டங்களும். ஆனால் அதற்காக அதே வழியில் நாம் போவதாக இல்லை. எமது மார்க்கம் அறமார்க்கம், அன்பு மார்க்கம், அரவணைக்கும் மார்க்கம். மக்களின் நன்மையே எமது குறிக்கோள். யார் தருகின்றார்கள், யாருக்கு புகழ் செல்ல வேண்டும் என்பது எமக்கு முக்கியமல்ல. யார் தமக்கு பேசூட்ட வேண்டும் என்று சதிகளில் இறங்குகின்றார்களோ அவர்களை நாங்கள் மன்னித்து முன்னேறி வருகின்றோம். ஒரே ஒரு தடங்கள், அதாவது சில அதிகாரிகள் நரிவேலை செய்து வருகின்றார்கள். ஆனால் அவர்களை எனக்கு முன்னே சில பேச்சாளர்களும் அதை பற்றி குறிப்பிட்டார், சயந்தன் கூறினார். ஆனால் அவர்களை அடையாளம் கண்டு வருகின்றோம், ஆவண செய்வோம் என்று கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி அவர்களே நன்றி வணக்கம்.